நன்றாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். பகுதி 30 நாம் இந்த 2வது கட்டமான திருமண வாழ்விலே குறை காணும் விளையாட்டு என்று குறிப்பிட்டிருந்தோம். இந்த குறை காணும் விளையாட்டிற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நாம் மற்றவர்களை மதிப்பிடும் முறை, ஜட்ஜிங் பீப்புள். 2வது, மற்றவர்களிடம் நாம் குறை காணுவது அல்லது நம்முடைய குறைகளை மற்றவர்கள். இந்த 1வதான பார்த்தவுடனே ஒருவரை எடை போடுவது என்பது நம்மில் சிலர் பெருமையாக கூட சொல்லிக் கொள்வார்கள். ஒருவரை நான் பார்த்தவுடன் அவர் எப்படிப்பட்டவர் என்று என்னால் யூகிக்க முடியும் என்று சொல்லுவார். இதிலே பல நேரங்களிலே நமக்கு அது தவறான ஒரு மதிப்பீட்டினை கொடுத்து விட்டது என்பதனை நாம் உணர்கின்றோம். ஆனால் இந்த திருமண வாழ்க்கையிலே இந்த அடுத்தவர்களை நாம் எடை போடுகின்ற இந்த ஜட்ஜிங் அதர்ஸ் என்று சொல்வார்களே, இது தற்கால வாழ்க்கையிலே நம்முடைய பல இளைஞர்களை மிகவும் பாதிப்புக்குள் ஆக்கியது இது என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது ஆங்கிலத்திலே ஒன்று சொல்லுவார்கள், The first impression is the best impression என்று சொல்லுவார்கள். இது அந்த காலத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே ஒரு மணமகன் மணப்பெண்ணை சென்று பார்க்கின்றார். பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு பிடித்து விட்டது என்று சொன்னால் அவர் அதற்கு தகுந்த போல் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கின்றார். ஆனால் இன்ற காலகட்டத்திலே பார்ப்பதை விட இந்த கேட்கின்ற ஒலியிலே, இந்த கேட்கின்ற திறமையிலே அவர்கள் ஒருவரை மதிக்கின்ற இந்த குணமானது பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துரைக்கின்றது. இதிலே குறிப்பாக 2 சொல்ல வேண்டும். 1, மிஸ்ட் கால். இந்த மிஸ்ட் கால் அப்படியே நீங்கள் தமிழாக்கம் செய்தால் மிஸ் என்பதற்கு மிஸ், இந்த இடி என்பதை நாம் அப்படியே தமிழிலே எடுத்தால் அதற்கு இடி என்று பெயர். இந்த மிஸ் அதாவது திருமணமாகாதவர்களுக்கு இடி போல் வருகின்றது இந்த மிஸ்ட் கால். ஏனென்று சொன்னால் தெரியாத ஒரு நபரிடமிருந்து ஒரு தொலைபேசியிலே ஒரு அழைப்பு வந்த பிறகு இவர்கள் அந்த அழைப்பை அழைத்த நம்பரை மீண்டும் அழைக்கின்ற போது எதிர்பக்கம் இருக்கின்றவர் முதலிலே சொல்லுவார்கள், மேடம் நான் தவறாக பேசிவிட்டேன், உங்கள் நம்பரை தவறாக அடித்து விட்டேன், ஆனால் உங்கள் குரல் மிகவும் இனிமையாக இருக்கின்றது என்று அவர் அந்த பெண்ணை எப்படி வழிப்பது என்று மிக சாதுர்த்தியமாக பேசுகின்றார். அந்த முதல் பேச்சு அவர்களை மிகவும் கவர்ந்து விடுவதால் அதனால் பல விளைவுகளை அவர்கள் பின்னர் சந்திக்கின்றனர். இதனை பற்றி நான் விளக்கமாக அந்த இணையதளத்தின் மூலம் நடைபெறும் இந்த திருமணத்தை பற்றி கூறும்போது நான் இதை கூறுகிறேன். ஏன் என்று சொன்னால் இந்த தொலைபேசி இருக்கின்றதே, இந்த தொலைபேசியிலே எனக்கு இன்றும் பல அற்புதமான சுவையான அனுபவங்கள் உண்டு. எனக்கு தெரியாத யாரிடம் நான் தொலைபேசியிலே அழைத்து மிக பணிவோடு நான் பேசுகின்ற போது 95% பேசுவது என்னை ஒரு பெண் குரல் என்று நினைத்து கொண்டு என்னையே மேடம் மேடம் என்று அழைப்பார். நான் அவர்களுக்கெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும், நான் மேடம் அல்ல, நான் சார் என்று. இதை எதற்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால் அந்த தொலைபேசியிலே நாம் பணிவாக பேசுகின்ற போது நம்முடைய குரலானது மாறுபட்டு வருகின்ற போது அது பலருக்கு அது பலவிதமான எண்ணங்களை தோற்றுவிக்கின்றது. ஆகையால் தான் இந்த ஒருவரை பார்த்தவுடன் நாம் எடை போட்டு விட்டால் அதனால் பின்னால் பிரச்சனை வரும் என்பதை நான் தெளிவாக எடுத்துரைத்தேன். இன்று இந்த பகுதி 34 அடுத்தவர்கள் மேல் குறை போடுவது, பிளேமிங் அதர்ஸ். சிறு வயதிலிருந்து நம் எல்லோருக்குமே ஒரு பழக்கம், ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த கணம் யாராவது கோபப்பட்டு விடுவார்களே என்று நாம் உடனே சொல்லிவிடுவோம், இதற்கு நான் பொறுப்பல்ல அவன் பொறுப்பு. எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி
அது தவறாக நடக்கின்ற போது அதற்கு காரணம் நான் இல்லை, அதற்கு காரணம் அடுத்தவன் என்று அடுத்தவர்கள் மேல் குறை போடுகின்ற பழக்கம் நமக்கு சிறு வயது முதலே வந்து பல நேரங்களிலே அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய பிரச்சனையாக அமைகின்றது என்பதனை இந்த ஒரு சிறிய கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு பேருந்திலே சுமார் 45 நபர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். திடீரென்று வானம் இருண்டு மின்னல் இடியோடு அவர்களுக்கு இயற்கையின் விளைவால் பயங்கரமான கஷ்டத்தோடு அந்த ஓட்டுநர் வண்டியை ஓட்டிக்கொண்டு செல்கின்றார். இந்த இடி மின்னலானது பல சமயங்களில் அந்த பேருந்தை தாக்குவதைப் போல வருகிறது. அவர் அந்த பேருந்தினை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு அவர்களிடம் சொன்னார்கள், நம்முடைய பேருந்திலே ஒருவர் இன்று கண்டிப்பாக மரணமடைய இருக்கின்றார், ஆகையால் தான் இந்த இடி மின்னலானது நம்முடைய பேருந்தை விடாது தாக்குவதை போல வருகின்றது, ஆகவே யார் அந்த ஒருவர் என்பதை நாம் இன்று பார்க்க வேண்டும், அவர் ஒருவர் பொருட்டு எல்லோரும் நாம் இறந்துவிடக் கூடாது என்று சொல்லி அவர் நிறுத்திருந்த மரத்தின் அருகிலே சென்று ஒவ்வொருவராக அந்த மரத்தை தொட்டு 2 நிமிடம் நின்று வாருங்கள், மின்னல் அடிக்கின்ற போது அவர் இறப்பதாக இருந்தால் அந்த மின்னல் மரத்தின் கீழ் நிற்பவரை தாக்கும் அல்லவா என்று சொல்லி அவர் சென்று முதலிலே அந்த மரத்தை தொட்டு 2 நிமிடம் நின்றுவிட்டு வந்துவிட்டார். இப்படி ஒவ்வொருவராக அந்த மரத்தை தொட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மின்னல் தாக்கியது, ஆனால் ஒருவருமே சாகவில்லை. இப்போது அந்த கடைசி நபர் பேருந்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் செல்வதற்கு மிகவும் பயப்பட்டார். ஏனென்றால் மற்றவர்கள் அனைவரும் தொட்டுவிட்டு வந்தார்கள், யாரும் சாகவில்லை, மின்னல் தாக்கவில்லை, இப்போது நான் சென்றால் இந்த மின்னலானது என்னை தாக்கிவிடும் என்ற பயத்திலே அவர் நான் செல்ல மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் எல்லோரும் அவரை கட்டாயப்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் சென்று மரத்தினை தொட்டுவிட்டுத்தான் வர வேண்டும் என்று மிகவும் கட்டாயப்படுத்தினார்கள். வேறு வழி இல்லாமல் அவரும் தயக்கத்துடன் சென்று அவர் அந்த மரத்தினை தொட்டதும் மின்னல் வேகமாக தாக்கியது அவரை அல்ல, அந்த பேருந்தினை. அந்த பேருந்தில் இருந்த அத்தனை நபர்களும் அந்த கணமே இறந்து விட்டார்கள். இதை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த ஒருவர் அத்தனை நேரம் அந்த மிச்சம் இருந்த அத்தனை நபர்களையும் அந்த ஒருவர் காப்பாற்றி கொண்டிருந்தார். ஆனால் அவரை கட்டாயப்படுத்தி தங்கள் அவரால் தான் தங்களுக்கு இடி மின்னல் வருகின்றது என்று சொல்லி அவரை பேருந்திலே இருந்து அகற்றியதும் அந்த மின்னலானது அவரை தாக்கியது. இதற்குத்தான் நாம் என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால், பல நேரங்களிலே நாம் பிறரை குறை கூறுகின்ற போது அவர்கள்தான் நம்மை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் அத்தனை காலம் என்பது பின்னால் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. இனி இந்த குறை கூறுகின்ற இந்த பழக்கத்தினால் நம்முடைய திருமண வாழ்க்கையிலே பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றன. இதை இன்று முதலிலே இந்த நிச்சயம் செய்யப்பட்ட பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திலே என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். இந்த திருமணங்கள் 4-5 முக்கிய காரணங்களின் அடிப்படையை கொண்டது. 1, இது உறவு சம்பந்தப்பட்டது. அதாவது பார்க்கின்ற மணமகன் அல்லது மணமகள் அவர்கள் உறவிலிருந்து அல்லது அவர்களின் ஜாதியிலிருந்து அந்த திருமணம் நடத்தப்படுகின்றது. 2வது முக்கியம், அவர்கள் கொடுப்பது இந்த ஜாதகம் பொருத்தம் என்பது. 3வது, இந்த திருமணத்தின் போது பெண் வீட்டார் மணமகன் வீட்டாருக்கு என்னென்ன பொருள்கள் கொடுக்கின்றார்கள், நிலம், நகை மற்றும் பணம் என்று 3 விதமான காரணங்கள் இருக்கின்றன. 4வது, மாப்பிள்ளை என்ன படித்திருக்கின்றார், என்ன வேலை செய்கின்றார். இத்தனை காரணங்கள் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இந்த
காரணங்கள் முக்கியம் ஒரு பக்கம் என்றாலும் கூட, பழைய காலத்திலிருந்து தொன்றுதொன் 1000 பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை முடிப்பதில் தவறில்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த 4-5 இந்த உறவு ஜாதி என்பது அதிலே அத்தனை ஏமாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த ஜாதகம் வரதட்சணை என்ற பெயரிலே கொடுக்கப்படுகின்ற பொருள்களிலே ஏதாவது ஒன்றை அவர்கள் குறைத்தோ அல்லது மதிப்பில்லாத இடங்களை கொடுத்து அந்த திருமணத்தை நடத்துகின்ற போது அதுவே பின்னால் மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றது. ஆகையால் இந்த 60 கடந்த பின்னர் இந்த கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு சண்டைகள் வருகின்ற போது அந்த உதாரணமாக அவர்கள் எடுத்து தாக்குவது இந்த காரணங்கள் என்று இருக்கின்றதே, இந்த வரதட்சணை என்ற பெயரிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள்களின் தரத்தை பற்றி அவர்கள் முதலிலே மெதுவாக குறை கூற ஆரம்பிக்கின்றார்கள். பின்னால் அதுவே பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது. இது இந்த 2 குடும்பத்திற்கும், இதில் ஏதாவது ஒரு குடும்பத்திற்கு மன அழுத்தம் நிறைய இருக்கும் என்று சொன்னால், அந்த கணவன் மனைவியிட இந்த பிரச்சனைகள் அவர்கள் உறவையும் அது பாதிக்கின்றன. அதே நேரத்திலே கணவன் மனைவி நன்றாக, அவர்களுடைய உறவு நன்றாக இருக்கும் பட்சத்திலே அவருடைய இந்த மணமகனின் குடும்பத்தாருக்கு இந்த பொருள்களின் மீது ஏதாவது ஒரு குறை இருந்தால் அவர்கள் அந்த மணமக்களின் உறவையே பாதிக்கின்ற அளவிற்கு அவர்கள் செல்லுகின்றார். இந்த 2 எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால், இந்த கணவன் மனைவியிடம் மட்டும் பிரச்சனை வருகின்றது என்று சொன்னால், அவர்களுடைய திருமணம் அவர்கள் பிரிந்து விடாத வரை இந்த 2 குடும்பங்களுமே அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கின்றார். அவர்கள் பிரிந்து செல்வதற்கு முடியாத நிலையினை அவர்கள் உருவாக்குகின்றனர். அதே நேரத்திலே இந்த பொருள்களின் மீது பிரச்சனை வருகின்ற போது கூட மற்ற குடும்பத்தினர் அதற்கு ஈடாக எதையாவது செய்து அந்த திருமணத்தை அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்கள் உதவுகின்றார்கள். ஆனால் அதே நேரத்திலே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அதே நேரத்திலே இந்த காதல் திருமணம் செய்தவர்கள் பெற்றோர்களின் அனுமதியோடு செய்திருந்தால் அவர்களிடம் என்ன நடக்கின்றது, இந்த பிளேம் கேம் பீரியடிலே என்ன நடக்கின்றது என்பதனை வரும் வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.